accessory respiratory organs dissected on the left side in some hair breathing teleost fishes. This is Atropneusta. The Indian catfish has a pair of long tubular sac. Dorsally situated air sacs arising posteriorly from gill chambers or extending almost up to the tail. Highly vascular. Sancobranchus look செவில் பிதுக்கங்கள். இம்மீன் வந்து இந்திய கெழுத்தி மீன். இதில் வந்து ஓரண நீண்ட குழல் போன்ற முதுகுப்புறத்தில் அமைந்த காற்று சவு பைகள் அந்த ஏர் சாக்ஸ் வந்து காணப்படுகின்றன. இவை செவில் உள்ளறைகளிலிருந்து பின்புறத்தில் தோன்றி வால் வரை நீண்டு அமைந்துள்ளன. இவை அதிகமாக அந்த பிளட் வெசல்ஸ் கொண்டிருக்கின்றன. காற்று வந்து அந்த வாய்க்குள்ள சிறு துளை வழியே உள்ளெடுத்து கொள்ளப்பட்டு அந்த வாய்க்குழு தலை வழி வந்து வெளியேற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் அனபஸ். தி இந்தியன் கிளிம்பிங் பர்ச்சேசிய டூ ஸ்பேசியஸ் சுப்ரா பிராங்கல் திஸ் இஸ் கேவிட்டி மாஸ் டார்சல் அவுட் க்ரோத் ஆஃப் தி டூ கில் சாம்பஸ் தர். ஈச் கேவிட்டி கண்டெயின்ஸ் எ ஸ்பெஷல் லேம்பரின்த் ஆர்கன் ஃபவுண்ட் பை ஃபோல்டட் கான்சர்டிங் போனி பிளேட்ஸ் டெவலப்ட் ஃப்ரம் தி எபிப்ராங்கியல் போன் அண்ட் கவர்டு வித் வாஸ்குலர் மியூக்கஸ் மெம்பரேன். திஸ் இஸ் சுப்ரா பிராங்கியல் கேவிட்டி. இது வந்து லேம்பரின் தார்கன். இது வந்து மடிப்புகள் போன்று காணப்படுகிறது. அனபாஸ். இது வந்து இந்திய பனையரிக்கண்டை மீன். இது அகன்ற விரிவான இந்த மேல் செவில் குழிகள் சுப்ரா பிராங்கியல் கேவிட்டி இருக்கின்றன. இவை இரு சொற்களின் வெளி நீச்சிகள். ஒவ்வொரு குழியிலும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த லேப்ரின்த் ஹார்கன் இருக்கின்றன. உறுப்பு வந்து முதல் எபிப்ராங்கியல் எலும்பிலிருந்து வளரும் பொது மையம் கொண்ட எலும்பு தட்டுகள் மடிப்புகளாக மடிந்து தோன்றுகின்றன. இது மெல்லிய வந்து குருதியின் அந்த பிளட் நிறைந்த கோழை படலத்தால் மூடப்பட்டுள்ளது. ட்ரைகோஸ்டர் ஃபேசேட்டஸ் என்னும் அந்த மீனிலும் இதே மாதிரியான துணை சுவாச உறுப்புகள் காணப்படுகிறது. அனபஸ். நெக்ஸ்ட் கிளாரியஸ். தி இந்தியன் கேட்ஃபிஷ் கிளாரியஸ் ஆஸ் தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஹார்கன்ஸ். திஸ் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் டூ மச் பிராங்கட்ரி லைக் டென்ட்ரிக் அண்ட் ஹார்பரசன்ட் ஆர்கன்ஸ் தர். திஸ் இஸ் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் சூப்ரா பிராங்கல் கேவிட்டி கட் ஃபார் தி பார்பல்ஸ் தசைகள் காணப்படுது. இது ஃபர்ஸ்ட் கில் ஃபிளமன்ஸ். இது ஹார்பரசன்ட் ஹார்கன்ஸ். The cavity is covered by vascular mucus, epithelium function as lungs. The fish periodically reaches the surface to renew hair. இது இந்திய கெழுத்தி மீன் கேட்ஃபிஷ். மிகவும் சிக்கலான துணை சுவாச உறுப்புகளை கொண்டுள்ளது. இவை பல கிளைகள் கொண்ட அந்த ட்ரீ லைக்ஸ் மர கிளை உருவ உறுப்புகள் உள்ளது. இவை செவில் அறைகளின் மேல் வந்து சூப்ரா பிராங்கல் குழிகளின் பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளது. இக்குழிகள் வந்து பிளட் வந்து நிறைந்த கோழை எபிதிலை படத்தினால் மூடப்பட்டுள்ளது. இவை லங்ஸ் போன்று செயல்படுகின்றன. இம்மீன் அடிக்கடி வந்து நீர் பரப்பின் மேல் சென்று புதிய காற்றை உள்ளெடுத்துக் கொள்கின்றன இந்த கிளாரியஸ் ஃபிஷில். ஓகே. நெக்ஸ்ட் ஹேர் பிளாடர் காற்று பைகள். இவை உயர்மட்ட அந்த டீலியாஸ்டிங் ஃபிஷில் வந்து நீரை சமையல் நிறுத்தும் உறுப்பாக காணப்படுகின்றன. ஆனால் கேனாய்ட் மற்றும் டிப்னாய் போன்ற கீழ்மட்ட டீலியாஸ்டி ஃபிஷில் வந்து நுரையீரல் போல் செயல்பட்டு காற்றை சுவாசிக்கும் உண்மையான துணை சுவாச உறுப்புகளாக இருக்கின்றன. இந்த காற்று போய் ஹேர் சாக்ஸில் சுவரிலிருந்து பிளட் வெசல்ஸும் அல்வியோலும் காணப்படுகின்றன. ஹேமியா லெபிடாஸ்டரியாஸ் போன்ற ஹேர் சாக்ஸ் வந்து ஒற்றையாகவும் முதுகுப்புறத்தில் அமைந்த தொண்டைக்குழலும் திறக்கின்றது. நோட்டாபிரஸில் ஏர் சாக்ஸ் வந்து ஒரு விரிந்த காற்றுக்குழல் கொண்டுள்ளது. இது சோரில் உள்ள மைக்ரோ பிளட் வெசல்ஸ் கொண்ட வலையையும் அதனை மூடியுள்ள மெல்லிய எபிதிலே படலமும் காணப்படுகின்றன இந்த ஹேர் சாக்ஸில். ஓகே. திஸ் இஸ் அசரி ரெஸ்பிரேட்டரி ஹார்கன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்.
ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்